ஹாய் எவ்ரிவன், ப்ரேஸ் தி லார்ட், குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் டில் எண்ட் வரைக்கும் பாருங்கள். போன வீடியோ நம்ம எடப்பட்டி பாட்டோம், விதவுட் காட் ஹவு குட் இட் பாசிபிள்னு சொல்லிட்டு எபிசோட் 1 பார்த்தோம் இல்லையா. ஸோ அதோடைய எபிசோட் 2 தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு 5 திங்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். இது கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். சரி வாங்க என்னென்னு பார்த்துலாமா. 5 திங்ஸ் டு டெல் யுவர் செல்ஃப் ஈச் டே. Today will be my day. I'm the best medaris. I know that I'm a winner. I can do it. I know I can. God is always be with me. Be positive and believe in yourself. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போன வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்த்தோன்னா, 7 days இந்த சப்பா நம்மக்கிட்ட எல்லாம் என்ன ஆகும்னு சொல்லிட்டு. ஸோ அப்படின்னா என்ன ஆகும்னு சொல்லிட்டு நீங்களே கேட்கலாம். நம்ம ஏசப்பா நம்ம இதயத்தில் இல்லைன்னா அந்த நாள் ஃபுல்லாக நம்ம ஏதோ இழந்த மாதிரி இருக்கும். ஸோ அப்படி அந்த 1 week ஃபுல்லாக அந்த 7 days ஏசப்பா நம்மக்கிட்ட இல்லை அப்படின்னா என்ன நடக்குன்றது தான் நாம் போன வீடியோவில் பார்த்துருந்தோம் இல்லையா. ஸோ அந்த ரீகால் பண்ணணும்னு நினைக்கல. ஸோ வீடியோவில் பார்க்காதுங்க, நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம 7 days நம்ம ஏசப்பாவை தேடாமல் வேதத்தை வாசிக்காமல் இருந்தால் என்ன நடக்கும்னு சொல்லிட்டு கொஞ்சம் நீங்கள் திங்க் பண்ணி பாருங்கள். ஸோ அது அந்த மாதிரி ஒரு டாஸ்க் கூட ஒன்று இருக்குது, அது என்னென்னு பார்க்கலாமா. லைஃப் விதவுட் காட், அதெல்லாம் கவனிச்சுக்கோங்க. லைஃப் விதவுட் காட் இஸ் லைக் அன் அன்ஷார்ப்னடு பென்சில், தெர் இஸ் நோ பாயிண்ட். ஸோ நம்ம வாழ்க்கையில் ஏசப்பா நம்மக்கிட்ட இல்லைன்னா ஒரு பென்சில் இருக்குது, அந்த பென்சில் ஷார்ப் பண்ணால் தான் நம்ம எழுத முடியும், அழகாக இருக்கும், பியூட்டிஃபுல்லாக இருக்கும் பார்க்கவே. ஆனால் அதில் பாயிண்டே இல்லை, ஷார்ப் பண்ணாமலே இருந்துச்சுன்னா அது எப்படி அழகாக இருக்குமா அசிங்கமாக இருக்குமா சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அசிங்கமாக இருக்குமா, நல்லாவே எழுதாடு தானே. அந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வாழ்க்கையில் ஏசப்பா இல்லைன்னா நம்மளும் ஒரு ஷார்ப் பண்ணாத ஒரு பென்சில் மாதிரி தான். நம்ம வாழ்க்கையில் ஏசப்பா வந்தால் மட்டும்தான் நம்மளால் ஒரு ஷார்ப்பான ஒரு பென்சிலாக, பியூட்டிஃபுல்லாக எழுதுகிற ஒரு பென்சிலாக, மற்றவங்களுக்கு பார்க்கவே பியூட்டிஃபுல்லாக இருக்கிற ஒரு பென்சிலாக நம்மளால் மாற முடியும். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு வாரம், 1 week, 7 days ஏசப்பா நம்மக்கிட்ட எப்பவும் இருக்கணும்னா நம்ம டெய்லியும் ப்ரேயர் பண்ணணும், பைபிள் வாசிக்கணும். இதில் எப்போவுமே நம்ம கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கணும். அவர் நம்ம எப்போவுமே மறக்கக்கூடாது. அவர் ஏசப்பா எப்போ என்னுடைய மகனும் மகளும் என்னை எப்படா தேடுவாங்கன்னு சொல்லிட்டு ஏசப்பா காத்துக்கொண்டே இருப்பாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ண மாட்டோம்னா, நம்ம வேதத்தை வாசிக்க மாட்டோம், பைபிள் வாசிக்க சாரி ஜெபிக்க மாட்டோம், ஸோ ஃபேமிலி ப்ரேயர் பண்ண மாட்டோம், பர்சனல் ப்ரேயர் பண்ண மாட்டோம், எதுவுமே பண்ண மாட்டோம். இப்படி பண்ணாமல் இருந்தால் ஏசப்பா துக்கப்பட்டு நம்மளை விட்டு போயிடுவாங்க. அப்படி போயிட்டாங்கன்னா என்னக்கா நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே கேட்கலாம். இப்போது நம்ம பார்த்தோம் இல்லையா ஸ்க்ரீனில், உங்களுக்கு 7 days சொன்னோம் இல்லையா, அதுதான் நடக்கும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றும் நடக்கும். அப்போ நம்ம ஏசப்பா நம்மக்கிட்ட வரணும், நம்ம என்ன பண்ணணும், டெய்லியும் பைபிள் வாசிக்கணும். காலையில் எழுந்தவுடனே அவரை நம்ம பார்க்கணும். பைபிள் கூட ஒரு வசனம் சொல்லுது, அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் கண்டடைவார்கள் சொல்லிட்டு. அப்புறம் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் சொல்லிட்டு நம்மளுடைய பரிசுத்த வேதாகமும் சொல்லுது. ஸோ முதலாவது நம்ம ஏசப்பா தேட தேட நம்ம லைஃப்பில் எல்லாமே சக்சீடாக ஆகும். ஸோ நம்ம அப்போ என்ன பண்ணணும், டெய்லியும் ஏசப்பாவை தேடணும், ஏசப்பா நம்ம இருதயத்தில் வச்சுக்கணும். அப்போ ஏசப்பா நம்மளை கண்டிப்பாக ப்ளெஸ் பண்ணுவாங்க. ஸோ என்ன ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ அது என்னுடைய கைண்ட்லி ரெக்வஸ்ட். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லோரையும் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். ஸோ பை பை ஃப்ரெண்ட்ஸ், மே காட் ப்ளெஸ் யுவர் ஃபேமிலி. பை பை, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.